அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்திலே மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எனது அருமை நண்பர் எஸ் வி சேகர் அவர்களே, என்னுடைய அரசியலுக்கு என்னை அறிமுகப்படுத்திய திரு நித்யானந்தம் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர்களே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, முதல்ல மற்றவர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்பதற்கு முன்னால் நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரணமாக திமுக திகாவுக்கெல்லாம் எஸ் வி சேகர் சொன்னது போல் ஒரு சின்ன விஷயத்தை ஊதி 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 பெருசாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமான ஒரு காவி உடையை போர்த்தியதை இவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டு காவி கச்சை கட்டிய அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த ஒரு சிறிய விஷயத்தை ஊதி பெரிதாக்கி, திருவள்ளுவர் ஹிந்து தான், திருவள்ளுவருடைய நிறம் காவிதான் என்பதை இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதற்கும் அதை கொண்டு சேர்த்த ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதனால் வரையில், அதாவது இந்த தீர்வு என்கின்ற இந்த அமைப்பை நாம் உருவாக்கலாம் என்று நினைத்த பொழுது பல்வேறு விதமான லோகோலாம் பிளான் பண்ணுவோம். அதே போல நான் சொன்னேன், நாம் தமிழகத்தை சார்ந்தவர்கள், அதனால் இரண்டு பேருடைய உருவங்கள் இந்த தீர்வில் இருக்கணும். திராவிட அரசியல்வாதிகள் மறந்தாலும் கூட இந்த இயக்கத்தினுடைய வரைபடத்தில், இந்த இயக்கத்தினுடைய அனைத்து விஷயங்களிலும் திருவள்ளுவர் படமும் பாரதியார் படமும் உறுதியாக இடம்பெற வேண்டும் என்று சொன்னேன். அப்போது சாதாரணமாக நம்ம வழக்கமாக உபயோகிக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் படம் நீங்கள் பார்க்கலாம், இதில் ஏறும் காவி இல்லை, ஆனால் இனிமேல் அது காவியாகும். ஏன்னா இதைத்தான் நான் சொன்னேன், ஒரு சின்ன விஷயம். இப்போ நமக்கு அந்த நேரத்தில் அது தோணலை. எஸ் வி சேகர் சொன்னது போல, அந்த எனக்கு தெரிந்த அவருடைய நாடகம், இந்த பிள்ளையாரை வச்சு ஒரு ட்ராமா ஒன்று பிள்ளையார் காமிப்பார். அப்போ அந்த காலத்தில் சீரியல் என்ன ட்ராமா சார்றது, முதல்ல பிள்ளையார் வரும், திருட்டுவீசரம்பட்ட பிள்ளையார், உங்கள் ட்ராமாவில் என்ன ட்ராமா அது, ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளையார் வந்து பத்தடி பேர் போட்டி எங்களுக்குள்ளே இருக்கும். நான் நித்யானந்தம் அவர்கள்லாம் அந்த காலத்தில் 80களில் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகத்தில் சென்னையில் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்ற பொழுது 80களில் போட்டி நடக்கும், யார் எவ்வளவு பெரிய பிள்ளையாரை வைப்பது. ஏய், 3 அடி பிள்ளையாரா, சரி அடுத்த வருஷம் நாங்கள் 5 அடி பிள்ளையார், நீ 5 அடியா, நாங்கள் 7 அடி வைக்கிறோம் பார் அப்படின்னு சைஸில், அதாவது அந்த அந்த ஹைட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது. அதே மாதிரி இந்த MRTS ப்ராஜெக்ட் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, ஒரு உயரம் அதிகமான விநாயகர்களை வைக்க முடியாது, பிரிட்ஜில் அடிபடுங்கிறதுனால அது எந்த அகலத்தில் வைக்கலான்னு போச்சு. எஸ் வி சேகர் அவர்கள் சொன்னது போல், பிள்ளையாருக்கு ஏகே பாட்டு சொன்ன வச்ச காலமெல்லாம் உண்டு, அருவாள் இருக்கும், காவி மட்டும் இல்லை எவ்வளவோ உடை இருக்கும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னவோ தெரியல, திடீர்னு பிள்ளையாரை இந்த நம்ம திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார். ஆனால் இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டால், கழகம் தீதென்று சாடிய வள்ளுவன் காவியே. கழகம் தீதுன்னு எப்போ சொன்னார் திருவள்ளுவர்? நிறைய பேர் என்னை கேட்குறாங்க, என்ன சார் அது, இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்கிறீங்க, திருவள்ளுவர் காவி இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கழகம் தீது அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாருன்னு நான் சொல்கிறேன். இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால், நான் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், தயவு செஞ்சு, பெரிய சீட்டாகவே தான் வச்சுருக்கிறேன். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின்,
அப்படின்னு ஒரு குரல். இந்த குரலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து பரிமேலழகருடைய உரை மாதிரி நிறைய உரை இருக்கு. அதில் அனுபவித்து பழகிய செல்வமும் காலகாலமாய் கடைபிடித்த நற்பண்பும் காலையில் கழகத்திற்கு போனால் பாழாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். இதுதான் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். காலையில் போனேன்னா கழகத்துக்கு நாசமாக போயிடுவேன், நீ சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் போயிடும். இதனால தான் ஈவேரா அவர்கள் திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று கூறினார் என்று நான் சொன்னேன். திருக்குறள் ஒரு கெட்ட நாற்றம் அப்படின்னு பேசினாருன்னு நான் சொன்னேன். நேற்று கூட நியூஸ் 18 தொலைக்காட்சியில் இது குறித்த ஒரு விவாதத்தில் ஒளிப்பதிவு நடந்தபோது, அந்த இன்று காலையில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், 9 மணிக்கு அது ஒளிபரப்பாயிற்று. அப்போது என்ன வந்து சுப வீரபாண்டியன் அவர்கள் கேட்டார்கள், இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு. இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன், கொடுக்குறேங்க கண்டிப்பாக, நான் படித்திருக்கிறேன். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதாரம் இல்லாமல் அல்லது ஆய்வு செய்யாமல் நான் பெரும்பாலும் பேசுவதில்லை. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, நம்ம தவறாக பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்மை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசுவதை ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டால் கூட அது பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு நான் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க என்ன. ஏனென்றால் நேற்று சுபவீரபாண்டியன் அவர்கள் என்னிடம் சொன்னார், நான் உங்களுடைய கூட்டத்திற்கு வரலாம் என்று இருக்கிறேன், தயவு செய்து வாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக வாங்க வந்து கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். வரவில்லை, வந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஈவேரா அவர்கள் வள்ளுவர் குறளையும் நான் அப்படியே பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன். எல்லாவற்றையும் குறை சொல்லும்போது என்னிடம் பலர் எல்லா நூல்களையும் எல்லா நூல்களையும் நீங்கள் குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு ஏது நூல் என்று கேட்டார்கள். அதுக்கு ஈவேரா சொன்னாராம், நான் இங்கே இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது, அதை எடுத்து விடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது அப்படின்னு ஈவேரா அவர்கள் விடுதலையில் அவருடைய பத்திரிகையான விடுதலையில் 1/6/1950 பேசி சொல்லியிருக்கிறார். இது ஆதாரம் 1. ஈவேரா திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று எப்போது சொன்னார் என்றால் 1950 சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நேற்று ஒரு பள்ளியில், அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதே ஈவேரா தானே வந்து திருக்குறள் மாநாடுன்னு ஒன்று போட்டார். காந்தியடிகள் சொல்வாராம், நான் ஜனவரி மாதத்தில் சொன்னதை ஜூன் மாதத்தில் சொன்ன ஒரு கருத்தை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பின்னால் கூறிய கருத்தை, அதாவது ஜூன் மாதத்தில் சொன்ன கருத்து தான் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்டாண்டு வந்து அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும், நிலைப்பாடு மாறும் என்பதாக ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் கூட இந்த திருக்குறள் மாநாடு என்பது, அதில் கூட அவர் நான் முழுக்க படித்தேன், திருக்குறள் மாநாட்டில் 1949 ஜனவரி மாதம் 15 அன்னைக்கு அவர் பேசும் பொழுது திருக்குறள் வந்து மாநாடு ஏன் நடத்துகிறோம்னு சொன்னால் அவருடைய அத்தனை கருத்துக்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இருந்தாலும் இந்த கால சூழ்நிலைக்கேற்ப எல்லாரும் அதை படித்து தொலைக்கிறான், அதனால் அதுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு உரை எழுதணும்னு சொல்லி அதன் மூலமாகத்தான் அப்பொழுது தான் இந்த தமிழகத்தில் உண்மையான உரைகளை, அதாவது திருக்குறளுக்கான உண்மையான விளக்கத்தை மாற்றி அதை திரித்து மிக மோசமாக திருக்குறள் ஒரு ஹிந்து நூல் அல்ல, திருவள்ளுவர் ஹிந்து அல்ல என்கின்ற ஒரு கருப்பு சாயத்தை பூச முனைந்தது 1949 ஜனவரி மாதம் 15 அப்போ அதே காந்தியடிகள் சொன்னது சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதன் பிறகு
அவர் எங்க பேசுறாருன்னு சொன்னாக்க, நேற்று ஒரு பள்ளியில பாரதிதாசன் படத்தை திறந்து வைத்து பேசும் பொழுது வள்ளுவன் படத்தை தூக்கி எறிந்து விட்டு எங்க குப்பைத்தொட்டியில், வள்ளுவன் படத்தை குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டு பாரதிதாசன் படத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னேன் என்று விடுதலையில 1968 1968 பேசுகிறார். காந்தியடிகள் சொன்னது போல நீங்க நான் கடைசியாக என்ன பேசுறேனோ அதுதான் சொன்னா, திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? சுபவீரபாண்டியன் அதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் யூடியூப்ல போகும், இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் உறுதியாக அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள். என்னை கேட்கிறார் இதற்கு ஆதாரம் இருக்கிறதான்னு. நான் தேதியோட சொல்லிட்டேன், நீங்க போங்க, உங்களால் வீரமணி அவர்களுடைய அந்த திடலுக்கு அங்கே போய் நீங்கள் போவீங்களான்னு எனக்கு தெரியாது, வேற வரைக்கும் வச்சுருக்கீங்க இல்லைன்னா அதையும் வேணா உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுதலையின் ஆகுதில்ல. விஷயம் என்னன்னா, மயிலாப்பூரில் திருவள்ளுவர் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்குள்ள சிவன் சன்னதி, பார்வதி சன்னதி, முருகர் சன்னதி, பிள்ளையார் சன்னதி, வாசுகி சன்னதி, இப்படி எல்லா விதமான சன்னதிகளும், எல்லா கடவுளுக்கும் சன்னதி இருக்கிறது. அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு நெற்றியில் திலகம் இருக்கிறது. இத நிர்வாகம் செய்வது யார் என்று கேட்டால், இந்து அறநிலையத்துறை. எத்தனையோ வருஷங்களாக இந்து என்டோமென்ட் போர்டில், இந்து அறநிலையத்துறையில், இந்த தமிழக அரசின் கீழே இருக்கக்கூடிய, தமிழக அரசினுடைய துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவில். நான் என்ன கேட்கிறேன், இது வக்ஃப் போர்டில் இல்லை, இது வந்து நம்ம சாந்தோமில் இருக்கக்கூடிய மறை மாவட்ட அதிலெல்லாம் இல்லை, இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய கோவில். திருவள்ளுவர் ஹிந்து தான், இதுக்கு என்ன ஆதாரம், திருவள்ளுவர் ஹிந்துன்றதுக்கு என்ன ஆதாரம் கேட்கறாங்க, என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி. இல்லை, நான் அதையும் நான் சவால் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சவாலாகவே விடுகிறேன். நீங்கள் இந்து மத சாயம் பூசுவதாக சொல்கிறேன் என்று சொன்னால், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு அறிக்கை கொடுங்கள், உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு அறிக்கை கொடுங்கள், திருவள்ளுவர் கோவிலை இழுத்து பூட்டுங்கள் என்று அறிக்கை கொடுங்க, மக்கள் பார்த்துக் கொள்வார்கள், மக்கள் பார்த்துக் கொள்வார்கள், திருவள்ளுவர் கோவிலை விட்டு இந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்று சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப வருஷமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, தைரியம் இருந்தால் சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட இந்த விவகாரத்தில் பாருங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படணும், ஒரு அரசு என்ன சொல்ல வேண்டும், எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசனுடைய துறை சார்ந்த இந்து அறநிலையத்துறையினுடைய கோவில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை, தெய்வம் குறித்து, அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் குறித்து யாரேனும் தவறாக பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதை விடுத்து காவிய போத்தினா ருத்ராட்ச மாலையை போட்டா கைது பண்ணுவாங்களா? நேற்று சுபவி அவர்களுடன் பேசும்பொழுது சொல்றாங்க என்னன்னு, சைவ சித்தாந்த பேரவை என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியிட்டு இருக்கிற திருவள்ளுவருடைய புகைப்படத்தை பாருங்கள், அதுல காவி இருக்குதான்னு கேட்கிறாங்க, அதுல ருத்ராட்சமும், ஆமா அதுல ருத்ராட்சமும் விபூதி இருக்கு. சரி, அப்போ நீங்கள் எப்படி திருவள்ளுவருக்கு ருத்ராட்சமும் விபூதி இல்லை, அப்போ இது உங்களுடைய தவறு என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கும் பதில் இல்லை, அதற்கும் பதில் இல்லை. நான் என்ன கேட்குறேன், என்னுடைய தெய்வத்திற்கு பொட்டு வைத்து அழகு பார்ப்பது, என்னுடைய தெய்வத்திற்கு சந்தனம் வைப்பது, பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம், இளநீர் அபிஷேகம், இப்படி நான் என்ன வேணாலும் செய்வேன், கேட்கறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் யார் என்று கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களை. உனக்கு கடவுள் பிடிக்காது, திகாக்காரங்களுக்கு, ஆனால் கடவுள் குறித்து நீங்கள் பேசுவீங்க. சொன்னார் இன்னைக்கு சிவசேகர் சொன்னது போலதான் சொன்னார், தமிழ் அறிஞர்கள்லாம் பேசுறாங்க,
நான் வந்து தமிழ் மீது பற்று உள்ளவன். எஸ் வி சேகர் சொன்னார். ஏன்னா எஸ் வி சேகர் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு திடீர்னு இங்கே வந்து எஸ் வி சேகர் பேசுகிற தமிழை சென்னை தமிழை உங்களை யாராவது பேச முடியுமா? நிறைய பேசினார் பாருங்க, நமக்கே அது புதுசாக இருக்கும். நிறைய ட்ராமாவில் நானும் கேட்டிருக்கிறேன். நித்யானந்தம் பேசுகிற தமிழை உங்களால் பேச முடியுமா? தமிழ் அறிஞன் என்றால் யார்? தமிழ் அறிஞன் என்று சொன்னால் ஒழுக்கமான தமிழை பேசுபவர்கள், ஒழுக்கமான கட்டுப்பாடான, நீங்கள் வார்த்தைகள் கூட தவறாக கூட பேசலாம், அதாவது எழுத்து பிழை வரலாம், ஆனால் தமிழ் அறிஞர் என்றால் அவர்கள் அந்த மொழி மூலமாக சமுதாயத்தில் முக்கியமாக இருப்பவர்கள், ஸ்டாலின் போல அல்லது அவருடைய தந்தையை போல துணை முதல்வராக இருந்தார், முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள், தமிழகத்தையே நாங்கள் தாங்கள் தான் வழிகாட்டி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்பவர்கள். தமிழ் அறிஞர் என்றால் தமிழில் தேர்ந்தவர்கள் என்பது வேண்டாம், அந்த தமிழை தமிழர்களை சரியாக வழி நடத்த வேண்டும். வனவாசம் என்கின்ற ஒரு புத்தகத்தில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம், அதில் கண்ணதாசன் சொல்கிறார், நான் இந்த கழகத்திற்காக உயிரை கொடுத்து நான் வந்து போராடி கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் நெற்றியில் பட்டையோடு சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். மக்கள் மத்தியில் கடவுள் இல்லை என்று சொன்னால்தான் எனக்கு வந்து ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சது. ஏனென்று சொன்னால் எதிர்மறையாக பேசுபவர்களுக்குத்தான் இங்கே அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அதனால தான் இது என்னன்னே தெரியல, நாத்திகம் எதுக்காக இவங்க வந்து கடவுளை பழிக்கிறாங்கன்னே புரியல. அதனால் இதனால் உந்தப்பட்டு நான் அந்த நாத்திகவாதியாக நான் ஆனேன். ஆனால் அதன் பிறகுதான் தொடர்ந்து நான் இவர்களோடு நட்போடு இருந்த நேரத்தில் ஒரு நாள் நண்பர் வந்தார். அந்த நண்பர் வந்து இந்த புத்தகங்களில் எல்லாம் நீ படி, யாரு தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள், இந்த புத்தகங்களை எல்லாம் படி அப்படின்னு சொன்னார். நான் வாங்கி படித்தேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதில் ஒரு புக்கு பேர், இங்கே வந்து நிறைய தாய்க்குளங்கள் இருக்கிறார்கள், என்னை மன்னித்து விடுங்கள், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்குது, அதை நாம் சொல்லணும். வாழ முடியாதவர்கள் என்ற ஒரு தலைப்புல புத்தகம். அந்த வாழ முடியாதவர்கள் என்கின்ற புத்தகத்தில் இல்லை யாரு, அதாவது திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா இவர்களுக்கு? அதற்காக தான் இந்த கேள்வி. வாழ முடியாதவர்கள் என்கிற புத்தகத்தில் ஒரு கன்னிப்பெண், திருமணமாகாத ஒரு பெண், மனைவியை இழந்த ஒரு நபர், அந்த பெண்ணினுடைய தந்தை, பெண்ணும் தந்தையும் இருக்கிறார்கள். அந்த பெண், நான் இன்னும் சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியல, அந்த பெண்ணுக்கு திருமணமாகவில்லை, தந்தைக்கு மனைவி இல்லை. அவர் எழுதுகிறார், அப்பனோ மனைவியை இழந்தவன், இரவுகள் வந்து போகின்ற, திருமணம் வரவில்லை, அதனால் தந்தை மகளையே மனைவியாக்கிக் கொள்கிறான் என்று முதியும் கதையின் சொந்தக்காரர்கள் இவர்கள் சொல்கிறான். இவ்வளவு கேவலமா? அப்போது அந்த யார் அந்த புத்தகத்தை எழுதுதுன்னு சொன்னால் தெளிவாக சொல்கிறார், கருணாநிதி அப்படின்னு சொல்கிறார். கருணாநிதி தான் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். ஏன் இந்த புத்தகத்தை எழுதினீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரா, நான் இந்த கதையை எழுதிய நோக்கம் என்ன என்று கேட்டதற்கு திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கு அவருடைய நண்பர் சொல்கிறார், நாட்டின் வறுமை நிலையை படம் பிடித்து காட்டவே நான் இந்த கதையை எழுதினேன் என்று கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரோமாபுரி ராணிகள், வேலைக்காரி, இதெல்லாம் தான் காவியம். திருவள்ளுவர் வந்து உண்மையிலேயே இருந்திருந்தால் இவங்களை பற்றி ஒரு பெரிய திருக்குறளை எழுதியிருப்பார். ஒவ்வொரு நபரை பற்றி எடுத்தாங்க குத்திருப்பார் உண்மையிலேயே. இவங்கள தகுதி இருக்கா? தகுதி இல்லாத கேட்குறாங்க, திடீர்னு என்ன பாசம் பாஜகவுக்காரங்களுக்கு? ஏன் நாங்களாம் தமிழன் இல்லையா? பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா?
நான் திருநெல்வேலி தமிழன். வத்தராயிருப்புன்ற ஊரில் விருதுநகர் மாவட்டத்தில் அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த பச்சை தமிழன். உடனே நான் பச்சைன்னு சொல்கிறதுனால பச்சை சாயம் பூசிட்டார்னு சொல்லுவாங்களா? என்னங்க இதெல்லாம், என்ன முட்டாள்தனமான பேச்சுக்கள் இவை எல்லாமே. நீங்கள் வள்ளுவரை பொறுத்த வரையில் நான் சொன்னேன், இந்த நம்ம கழகம் எப்படிங்க கழகம் இந்த மாதிரி சொல்லலாம். அப்போது இந்த கழகத்தை பற்றி இன்னொரு குறள் சொல்கிறார், கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார். இது வள்ளுவர் சொன்ன மூ வரதராசனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். மூவா விளக்கம், சூதாடு கருவியும் ஆடும் இடமும் கைத்திறமையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருளுடையவராக இருந்தும் இல்லாதவர் ஆகிவிடுவார். இதுக்கு சாலமன் பாப்பையா விளக்கம் என்னன்னா, சூதாட்டத்தையும் சூதாடும் இடத்தையும் சூதாடும் நிறம் படைத்த கையையும் பெருமையாக எண்ணி சூதாட்டத்தை இறுக பிடித்து கொண்டிருப்பவர்களால் இல்லாதவராகி போனது முன்பும் உண்டு அப்படின்லாம் சொல்றாரு. விஷயம் என்னன்னு சொன்னா, கழகம்னா சூதாடுற இடம், இவ்வளவுதான் விஷயமே. நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? சூதாடிகள் என்று சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடர் கழகத்தை என்று நாராயணன் நான் சொல்கிறேன், இல்லை என்று நீங்கள் சொல்லுங்க. பரிமேலகருடைய உரையில சொல்றாங்க பார்த்தீங்களா, நித்யானந்தா சொன்னார், திருமாலை வந்து எவ்வளவு மோசமா திருமாலை வந்து கிண்டல் பண்ணி, நான் நேற்று பேசும்போது சொன்னார் நம்ம சுபவீரபாண்டியன், இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு அதை பத்தி பேசினதுனால இதுல பரிமேலகர் வந்து தவறா சொல்லிட்டார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எஸ் வி சேகர் அவர்கள் சொன்னது போல, எப்படி வந்து பல பிள்ளையாரும் திருக்குறள் ஒண்ணு, பிள்ளையாருக்கு எப்படிப்பட்ட பல உருவங்களை கொடுக்கிறோமோ அந்த மாதிரி திருக்குறளுக்கு பல உரைகள் வந்து கொண்டே இருக்கும். உண்மையே சொல்லணும்னு சொன்னா, எனக்கு ஒரு மாதம் நேரம் இருந்தால் இதை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது சொன்னா, நான் கூட திருக்குறளுக்கு உரை எழுதலாம். ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இது திமுகவை திட்டு தான் எழுதியிருக்கிறாரு திருவள்ளுவர்னு ஒன்னு ஒண்ணுத்துக்கு என்னால சொல்ல முடியும், தைரியமா சொல்றேன். என்ன இந்த ஒரு மாதம் இல்லைன்னா பார்ப்போம், ஒரு ஒரு வருஷத்தில் பெரும்பாலும் அடுத்த வருடம் இவங்க பார்க்க இந்த இதில் திருவள்ளுவர் தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க, அன்னைக்கு வச்சு போன்றேன் நான். ஒவ்வொரு குறளுக்கும் கழகம் தீதன சாடிய வள்ளுவர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். விளக்கு உரை நாராயணன் புக்கு போடுவோம், அவர் சொன்ன மாதிரி 17 ரூபாயெலாம் இல்லை, ஒரு 700 ரூபாய் வச்சுப்போம். இல்லை ஏன் சொல்றேன்னா, என்ன வாங்கிப்பா, அதான் அதில் தெளிவாக சொல்றார், இது முல்லை தெய்வமான திருமாலை போற்றவும் இல்லை, இழிவுபடுத்தவும் இல்லை, சிற்றின்பம் பேரின்பம் என்ற கருத்தாடல் செய்வதும் பயனற்றது, மனித காதலின் மேன்மையை சொல்கிறது என்றோ காதல் இன்பத்தை இறை உலகம் என்று கூறுவதாகவோ இப்பாடலை நாம் வந்து அப்படிதான் எடுத்துக்கணுங்க. ஆனா பாருங்க, குதர்க்கமா ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பது, குதர்க்கமா பேசுறது, தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. 63 திருவிழா மயிலாப்பூர்ல வருஷம் நடக்கும். இந்த 63 திருவிழாவின் போது மயிலாப்பூர்ல மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, எனக்கு வந்து நான் டைம்ஸ் ஆஃப் தொலைக்காட்சியில் இந்த திருவள்ளுவர் குறித்த ஒரு விஷயத்தை, ஏன்னா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் போய் பார்க்கறது இல்லை ஆக்சுவலாக, அதுதான் சொல்கிறேன். ஒரு யாருக்குமே தெரியாத பல விஷயங்கள் நடந்து கொண்டு, இது வந்து சமுதாயத்தில் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய விஷயங்கள், உண்மையிலே எனக்கு தெரியாது இதனால் வரையலாம். எனக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார், சார் இதை பாருங்க என்னன்னு பார்த்தா, என்ன டைம்ஸ் ஆஃப் உட்காந்துருக்கு, இதை பாருங்க, நான் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த போது 64வது நாயன்மாராக திருவள்ளுவர் அவர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொள்வார், அந்த திருவள்ளுவருக்கு பாருங்கள், காவியும் இருக்கிறது, பட்டையும் இருக்கிறது, திருநீரும் இருக்கிறது, ருத்ராட்சமும் இருக்கிறது. உடனே நான் அதை ஒரு 2-3 பேர் காமிச்சு இதனுடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். 5-10 நிமிஷத்துல ஆமா சரிதான், ஏன்னா நாளைக்கு அதை வச்சு நம்மளை மீம்ஸ் போடுவாங்க அதனால். ஆனால் அதுக்கு பதிலே இல்லை, நான் இதுவரை பல தொலைக்காட்சிகளில் கேட்டுட்டேன்,
ஏப்பா உங்களுடைய ஆட்சி இருந்துச்சுல்ல, அப்போ உங்களுக்கு தெரியலையா திருவள்ளுவருக்கு காவி வேட்டி இருந்தது உங்களுக்கு தெரியலையா? இந்து அறநிலையத்துறை உங்கள் கண்ட்ரோலில் தானே வருது. அப்போது திருவள்ளுவருக்கு பட்டை போட்டது தெரியவில்லையா, திருநீரிட்டது தெரியவில்லையா, அல்லது திருவள்ளுவருடைய அந்த ருத்ராட்சம் போட்டது தெரியலையா அப்படின்னு சொன்னால் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதற்குமே பதில் இல்லை. உடனே அங்கேருந்து நேரம் எங்கே போயிடுறாங்கன்னா பிராமணியம். அது பார்ப்பனர்கள். நானே கேட்குறேன், சரி பார்ப்பனர்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த பாரதியாரே பார்ப்பனர்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்கிறேன் இது பாருங்க, அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை இல்லை, பார்ப்பனர் சொல்கிறது வசை சொல்லல. சரி அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க, அதே பாரதியார் சொல்லியிருக்கிறாரு துலுக்கர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லுவியா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் நாம் சொல்லக்கூடாது. இவ்வளோதான் விஷயம். ஆனால் நீ சொல்லுவியா? இதையும் கேட்டேன், சொல்லிட்டு வெளியே போயிருக்கான்னு கேட்டேன். இன்னி வரைக்கும் அதை சொல்ல மாட்டேங்கிறாருங்க. இதோட ஒரு மூணு சேனலில் நான் கேட்டிருக்கிறேன். நான் வேணும்னா அந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் கூட தெரிஞ்சிருக்கும். நான் கேட்டதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேரலையிலே வந்திருக்குது. பாரதியார் வந்து துலுக்கர்கள்னு சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் அவங்களுக்கு அதுதான் பேர். ஆனால் அதன் பிறகு அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் என்ற அந்த பெயரில் இருக்கிறாங்க. நாம் அது துருக்கியர்கள் என்பது தான் அது துலுக்கர்கள் ஆச்சு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும். நாம் அப்படியா பேசுகிறோம்? நான் என்ன கேட்குறேன், தீண்டாமை என்பது குறைந்திருக்கிறதா? தமிழகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, இப்போ தீண்டாமைக்கு இன்னும் யார் காரணம்? பாப்பான் காரணமா? அப்படி இல்லைன்னா வேற ஜாதின்னு சொன்னால் அந்த ஜாதி பேரை தைரியமாக சொல்லு. தைரியம் இருந்தால் சொல்லுங்க. தைரியம் இருந்தால் சுபவி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தமிழகத்தில் இன்றைக்கும் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் தீண்டாமை கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை ஜாதி பேர் சொல்லி சொல்லுங்கள். என்ன பாப்பான் திருப்பி அடிக்க மாட்டான் அப்படின்றதான் தைரியம். நான் அதையும் சொன்னேன். விஷயம் என்னன்னா, இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்த பாம்பு அடிக்கிறதுன்னு. செத்த பாம்பெல்லாம் அரைச்சி இவன் செத்து போன பாம்புடான்னு தான் எல்லாம் கம்முன்னு இருக்கிறான். விஷயம் அதுதான் விஷயம். ஆனால் இவன் அப்படி நினச்சிக்கிறது என்னடா இது அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவில், அந்த கோவிலில் தெய்வமாக வணங்கக்கூடிய திருவள்ளுவருக்கு காவி இடாமல் என்ன செய்வாங்க? தவிது ஜமாத், தமிழக தவ்ஹீத் ஜமாத்தில் 2010 அல்லது 2011 நினைக்கிறேன், இதற்காக ஒரு இதுவே போட்டாங்க. நாங்கள் திருக்குறளை இது இந்த நூலாக புனித நூலாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு குரான் தான். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுடைய மத நம்பிக்கை தாராளமாக இருக்கட்டும், தவறே இல்லை. அதே போல கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது திருவள்ளுவர் கிறிஸ்தவரா என்கின்ற ஒரு நூலுக்கு இவர் போய் எழுதுறாரு, ப்ரிஃபேஸ் எழுதுறாரு, முன்னுரை. என்னன்னு எல்லாரும் அந்த எல்லா மதத்தினரும் அதை வந்து எடுத்துக்கிறதா இருந்தா தவறில்லை. ஆனாலும் சொன்ன, அப்ப அவங்க செஞ்சா சரி, காவி போட்டா தப்பா? உனக்கு அன்னைக்கு வந்து உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா? கண்டிக்க வேண்டாமா? அன்றைக்கு திருக்குறள் பொதுமறை உலக பொதுமறையாக தெரியவில்லையா? இன்னைக்குதான் உங்களுக்கு காவி துண்டு போட்டாதான் உலக பொறுமுறைன்னு தெரியுதா? நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நான் ஒரு 100 பேரை நான் செலக்ட் பண்ணி அனுப்புறேன். என் கட்சியில் இருக்கிறவங்களை, இந்த தீகா திமுக அத்தனை பேர் வாங்க. இவர் சொன்னார் பாருங்க, சீமான் உட்பட யாரெல்லாம் இன்னைக்கு திருக்குறளுக்கு ஆதரவா? ஐயோ, திருக்குறள் எவ்வளோ சொல்லிருக்குது. நீங்க ஒரு 100 பேர் அனுப்புங்க. தொலைக்காட்சியிலலாம் அதை விவாதம் பண்ணிட்டோம். நான் சேலஞ்சு பண்றேன், சவால் விடுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் RSS பயிற்சி பெற்றவர்கள் RSS-னுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களை விட திமுக திகாக்காரங்களுக்கு புரியாது. ஏன்னா இங்கே தான் துண்டு சீட்டு பார்த்து படித்தாலே தவறு நிறைய நடக்குது. அப்புறமா எங்கேருந்து சொல்ல முடியும்? நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசுவதில்லை. ஒரு முறை நான் சொன்னதற்கு தான் வந்து துண்டு சீட்டு பார்த்து நான் ஏன் படிக்கிறேன் தெரியுமான்னார் ஸ்டாலின். தவறாக எதுவும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன்.
தப்பா தானங்க பேசுறீங்க, அதுதாங்க சொல்ற துண்ட சீட்டு பார்த்தும் தப்பா படிக்காதீங்க. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திருவள்ளுவருக்கு தந்தை பெரியார்னு பேசுறாரு இப்ப கூட. விஷயம் என்னன்னா, எஸ்வி சேகர் அவர்கள் சொன்னது போல, ஒரு இஸ்லாமியலோ அல்லது கிறிஸ்துவர்களோ ஏன் நீங்கள் திருவள்ளுவருக்கு காவி அணிவித்தீர்கள் கேட்கல. ஏனென்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை மிக தெளிவாக தெரிகிறது, அவர்களை பொறுத்தவரையில திருக்குறளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் திருவள்ளுவரை எங்களுடைய ஐக்கானாக, அதாவது எங்களுடைய ஒரு முன்னோடியாகவோ அல்லது தெய்வமாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். தவறில்லை, அது அவர்களுடைய நம்பிக்கை. நான் ஏற்றுக்கொள்கிறேன், திருக்குறள் என்பது இந்த நம்முடைய வாழும் முறைக்காக திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள். இதில் வந்து வாமன அவதாரம் என்னுடைய முகநூலில் நான் வந்து போட்டிருந்தேன். வாமன அவதாரம் குறித்து திருவள்ளுவர் பேசியிருக்கிறார். அதே போல சிலப்பதிகாரத்தை பற்றி ஈவேரா அவர்கள் பேசுகிறார். நாக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமாக பேசியிருக்கிறார். சிலப்பதிகாரம் அது வெப்பில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். வேசி மாதிரி அப்படின்னு, வேசி அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன். இப்போ நம்ம நடு ரோட்டில் போகும்போது சில பேரை திட்டுவாங்க பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறார் ஈவேரா. ஏற்றுக்கொள்கிறீர்களா? சொல்கிறீங்க சிலப்பதிகாரம் தொல்காப்பியம், அதில் இந்த சிலப்பதிகாரம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், பாச மூட நம்பிக்கை ஆரிய கருத்துக்களை கொண்டு நல்ல தமிழ் அமைப்பு உடையதாக கொண்டு அந்த டேஷ் 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 வேசிக்கு சமமாக, அதாவது நான் வேசின்னு சொல்றதே தவறாக நினைப்பவன், அதுவே தவறு, ஆனாலும் வேற வழி இல்லை, அது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எப்படி பார்ப்பதற்கு அலங்காரமாக இருப்பாளோ, ஆனால் உள்ளே போய் பார்த்தால் உள்ளமெல்லாம் மஞ்சகம் நிறைந்தும் உடலெல்லாம் நோய் கொண்டும் வளையல் அணிந்து மக்களை ஏய்த்து பிழைப்பதாக, உடலெல்லாம் நோய் கொண்டும் வளையல் அணிந்து மக்களை ஏய்த்து பிழைப்பதாக காணப்படுகின்றதோ அதுபோலத்தான் இந்த சிலப்பதிகாரமும் ஆகும்னு ஈவேரா அவர்கள் விடுதலையில் 28/7/1951 பேசியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், சிலப்பதிகாரம் அப்படி தானே? இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த திமுக காரங்களும் தீகா காரங்களும் சிலப்பதிகாரத்தை பற்றி பேச மாட்டேன்னு உறுதி எடுப்பீங்களா? ஏன் என்று சொன்னால், வாழ தெரியாதவள், வாழ முடியாதவள், வேலைக்காரி, போலீஸ்காரன் மகள், இப்படி கேவலமான ஆபாசமான நூல்களை எழுதிய அந்த மூளைக்கு சிலப்பதிகாரமும் திருக்குறளும் எப்படி உள்ளே சென்றிருக்கும், அந்த விளக்க உரையை வந்து நம்ம படிக்க முடியும். இல்லை, போலீஸ்காரன் மகள் வந்து அவர் எழுதலை, அவங்களுக்கும் முன்னாடி சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எழுதிருக்கிறாங்க. இது அப்படியே வழி வழியாக வர்றது தானே அவங்களும். அதனால் இது மட்டுமல்ல, திருவள்ளுவருக்கு மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவருக்கு ஏன் மதம் இல்லை கேட்டாங்க, யார் ஹிந்து அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், ஒன் Who is not a Muslim, one who is not a Christian or a Parsi is a Hindu. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, இவ்வளவுதானுங்க. யார் ஒருவர் முஸ்லீம் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்துவர் மற்றும் பார்சி இல்லையோ, அவர்கள் இந்துக்கள் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். நான் கேட்கிறேன், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியுள்ள, அவர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்னபடி நாம் பார்த்தோம் என்றால் கூட, உடனே சொல்றாங்க சார் நீங்க இது இப்போ சுதந்திரம் வாங்க, அதுக்கு முன்னால் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமும் இல்லை கிறிஸ்தவமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குதா? அப்போ கிறிஸ்தவமும் இல்லை இஸ்லாமும் இல்லை என்கிற போது, இந்த நிலத்திலே ஹிந்துஸ்தானத்திலே பிறந்த காரணத்தினால திருவள்ளுவர் என்பவர் ஹிந்து தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. நீ சமணர்னு சொல்லி எதை வேணா சொல்லிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. திருவள்ளுவர் ஹிந்து தான் என்பதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். திருமாவளவன் ஏற்றுக்கொள்வாரா? உடனே நாங்களும் ஹிந்து தான், வேணா நீ வேணா,
சூதாட்ட ஆடுறவங்களாம் தேவையில்லை போ. திருவள்ளுவரே சொல்லிட்டாரு கழகம்னு. ஏன்னா இவங்க தான் சொல்லுவாங்க கழக அலுவலகத்திலே காலையில் வா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ காலையில் வான்னா அது என்னன்னு சொல்லிருக்கு வரல திருவள்ளுவர் ஒத்துக்க. நான் சொல்கின்றான் இதுதான் அப்படின்னு பரிமேல் அடைகிற உரையை பற்றி பேசினா அது தவறாக பேசுகிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு இன்டிஃபரண்டாக ஒரு வித்தியாசமாக முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி 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 திருக்குறளை பொறுத்த வரையில் அது ஒரு ஆன்மீக நூல் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் வந்து வாமன அவதாரம்லேருந்து இந்திரன்லேருந்து பிரம்மாவிலிருந்து ஸ்ரீதேவி மூதேவி உட்பட திருமால் உட்பட தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பிரம்மா உட்பட அப்படின்றதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கார். கலவனும் காரறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கள் சொல்கிறாங்க. கலவாணித்தனத்தை பற்றி சொல்கிறாங்க. நித்யானந்தா சொன்னார் சூன்யம் 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 176,000 கோடியில் நம்ம அதை துவங்கினா இல்லை அங்கேருந்து பின்னோக்கி போனோம்னா எவ்வளோ வரும். விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இவர்கள் எதற்காக ஹிந்து மதத்தை ஹிந்துத்துவத்தை அல்லது இந்த வாழ்வியல் முறையை குறை சொல்கிறாள்னா அது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தை இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தும் செயலில் தொடர்ந்து அவர்கள் செய்து இதை வந்து எப்படி மாற்ற முடியும்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் தொடர்ந்து இந்த திருக்குறள் குறித்து பல பதிவுகளை நான் படித்து படித்து மேலும் என்னுடைய அறிவை பெருக்கிக் கொண்டு நான் பதிவிட்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இது இந்துக்களுடைய புத்தகம்தான் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பல்வேறு குறள்கள் இருக்கின்றன. அப்போது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இதுவரையிலும் ஒரு சில பேர் தெய்வநாயகம்னு ஒருத்தர் வந்து அவர் தான் இந்த இதெல்லாம் எப்படி அதாவது சென்ட் தாமஸ் அவர்கள் இங்கே வந்தார் அவருடைய சீடர் தான் திருவள்ளுவர் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய சீடர் தான் திருவள்ளுவர் அவர் சொல்ல சொல்ல திருக்குறள் எழுதினார்னார். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தா போப் பெனடிக்ட் என்ன சொல்லிட்டாரு சென்ட் தாமஸ் இந்தியாவிற்கு போகவே இல்லைன்ற. எப்பேற்பட்ட ஒரு ஃப்ராடு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மோசடி இது. அதுக்கப்புறமா ஒரு 50 கோடி செலவில் எப்போ அப்பயே சினிமா எடுக்கிறேன் நாங்கள் அது திருவள்ளுவர் கிறிஸ்துவரா சினிமா எடுக்க போகிறோம் நாங்கள் அதை வெளியே வரல. ஆனால் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை திருக்குறள் சொல்லி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அப்படித்தான் வாழ்கிறோமா என்றால் நான் திமுகவை கூட இப்போ பிறனில் விளையாமையெல்லாம் சொன்னார். சாதாரண மனிதர்களால் உண்மையிலே அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆ பூனல் போட்டீங்க அது பூனல் போட்டாங்க திருவள்ளுவருக்கு சரி போட்டோம் என்ன இப்போ அப்போ அது வந்து பிராமணர் தானே அப்படின்றாங்க இருந்துட்டு போகட்டும் உனக்கு என்ன பிரச்சனை. திருவள்ளுவர் எவ்வளவோ சொல்கிறாங்க அவர் வந்து பல்வேறு ஜாதிகளை இப்போ இவர் சொன்னார் சேகர் சார் சொன்னார் வள்ளுவன் குலம் அப்படின்னு சொன்னாங்க சரி. உடனே அவர் வந்து வேட்டியை மறைச்சிட்டாங்க அந்த பூனலை மறைக்கிறதுக்காக தான் அந்த வேட்டியை போட்டு மறைச்சாங்க. நான் கேட்டேன் யார் அந்த ஓவியத்தை வரைந்தாலும் அவர் மகனிடத்தில் கேட்டேன் அப்படிலாம் இல்லை சார். விஷயம் என்னென்னா சங்கராச்சாரியார் வந்து பூனல் போடுறதில்லை நான் அதை சொன்னேன். துறவிகள் பூனல் அணிவதில்லை. நீங்கள் எல்லாம் இதுக்கு எடுத்தாலும் சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் சொல்கிறீங்கல்ல சரி சங்கராச்சாரியர் அப்போ பூனல் போட்டவெல்லாம் பிராமணன்னா சங்கராச்சாரியர் பிராமணன் இல்லையா. உடனே அந்த சங்கரம் அதை வந்து ஒரு இது ஒரு வெப் டிவியில் அதை ஒளிபரப்பி இருக்கிறாங்க. நான் அந்த 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 தொலைக்காட்சி அல்லது அந்த இதழனுடைய உதவி ஆசிரியரிடம் பேசினேன். உடனடியாக நான் அதை நீக்குகிறேன் என்று சொன்னார் உறுதி கொடுத்தார். 4 நாட்கள் ஆகிவிட்டது இதுவரையிலும் நீக்கவில்லை. அப்போது ஊடகத்தை குறை சொல்லாதீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லாத இருக்க முடியும். மிக தரக்குறைவான வார்த்தைகளால் என்னை ஹெச் ராஜாவை கே டி ராகவன் போன்ற பாஜகவில் இருக்கக்கூடிய பலரை மிக மிக மோசமான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் அவர் பேச போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் இப்படி இதுக்கெல்லாம் போய் ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தரக்குறைவாக யார் பேசினாலும்
தமிழக அரசு, தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இந்து மதத்தை குறித்தோ அல்லது தனி நபர்கள் குறித்தோ அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் குறித்தோ மோசமான கருத்துக்களை சொல்வது என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்கள் குறித்தும் அதுதான், அப்படி சொல்கிறவங்கள கைது பண்ணும். ஆனால் காவி உடை பொறுத்துபவர்களை, ருத்ராட்ச மாலை அணிபவர்களை கைது செய்ய காட்டுகிற அந்த வேகத்தை இது போன்ற விஷயங்களில் தாராளமாக நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சால் ஏதோ பிரச்சனை வரும்னு யாரும் நினைக்க வேண்டாம். எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி, வரக்கூடிய காலங்களில் இனிமேல் இந்த தீர்வு இயக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய படம் காவியில் மட்டும்தான் இருக்கும் என்பதை சொல்லி நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற உள்ளது. அதற்கு முன்பு ஒரு நிமிடம், நீங்களும் கிருஷ்ணகுமார். கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒவ்வொருவராக வந்து தங்களுக்கு இருக்கும் சந்தேக கேள்வியை கேட்டிருக்கிறது விருந்தினருக்கு பதிலளிப்பார்கள். முக்கியமாக இன்றைய தலைப்பில் இருக்குமாறு கேள்விகளை கேட்கவும். வணக்கம், ரோமிங்ராமன். கேள்வி இல்லை, ஒரு சின்ன சஜஷன். எப்படி ஈவேராவோ நம்ம ஈவேரானே சொல்கிறோமோ அதே மாதிரி சுபவீர பாண்டியனை வந்து பேராசிரியர்னு சொல்ல வேண்டாம். சுபவீர பாண்டியன் தான், நான் அவருடைய ஸ்டூடெண்ட்டை, அவர் பேராசிரியர் இல்லை நான் படிக்கிற காலத்தில். நமஸ்காரம். இந்த தமிழ்நாட்டில் பல பல நாட்களாக ஸ்பெஷலாக 2014 அப்புறம் தனித்தமிழ்நாடு, தமிழ்நாடு இந்தியாவோடு சேர்ந்ததில்லை, இன்றைக்கி அந்த இஷ்யூ தான் வரேன் அப்படின்னு பல முறைகள்னால இந்துஸ்தானத்துக்கு எகெயின்ஸ்டாக வேலைகள் நடக்கிறது. இந்த திருக்குறள் விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். வி ஆர் இன் அ வெரி ஸ்ட்ராங் விக்கெட். ஏன்னா அவர் கண்டிப்பாக திருவள்ளுவர் சொன்னதுலேருந்தே தெரியறது தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு பகுதி தான். இதை ஒரு பெரிய முயற்சியாக எடுத்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த தனித்தமிழ்நாடுன்ற சொல்கிற விஷயத்தை எதிர்த்து பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண போகிறோம். இல்லை, பிரிவினைவாதம் என்பது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உறுதியாக மத்திய அரசு தமிழக அரசின் துணையோடு அதை முறியடிக்கும். இது வந்து ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் பண்ணுற விஷயம்தான். அதனால் இது ஒரு இது வந்து உறுதியாக தவறு தான், ஆனாலும் அதை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். சார், வேறு எதுனா இருக்கா? மை க்வெஸ்சன் இஸ் டு யூ சார். மை மதர் டங் இஸ் தெலுங்கு. ஸோ ட்யூரிங் மை ஸ்டடிங் பீரியட் ஐ நெவர் நியூ தட் தேர் எக்ஸிஸ்டட் எ கிரேட் spiritual work by says Tiruvalluvar. So by what I think is, just as I know that there is Ramayana, Mahabharata, Ramayana, so every Hindu, every proud Hindu must know that there is a great saint called Tiruvalluvar. So the problem is that we are not appropriating properly this great work. So Narguda enna idu kattakanam sonni oru kural kattite enniya enniyangum edhi enniyar thinniyar akkapperin 666 திருக்குறள் வந்து இந்து நூல் தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய்து ஜெய்து இந்து ராஷ்டிரம். இல்லை, தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமை அரசு இருந்ததிலிருந்து திருக்குறளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. திருவள்ளுவர் சிலைகள் நாடு முழுவதும் திறப்பதற்கு உண்டான பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தவிர தமிழ் பாடம் பல மாநிலங்களில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன், உறுதியாக சொல்கிறேன். தமிழ் பாடம்னு சொன்னாலே முதல்ல திருக்குறள் தான் வரும், வேறு எதுவும் தெரியாது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் திருக்குறளை
பரப்புறது என்பது அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தெலுங்கில் கூட திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, அது அதனுடைய கருத்துக்கள் இருக்கும். அதனால் அது எல்லா மொழிகளிலும் இருக்கிற விஷயந்தான். சார் சொல்லுங்கள் சார், இது திருக்குறளோட டைம்லைன், அவர் பிறந்த தேதியை வந்து 6th century CE மாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷம் முன்னாடினு என் ஸ்கூலில் இருக்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து 6th நூற்றாண்டுன்னு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஆதிசங்கரர் வந்து 6th century BC இருந்தார், அதை வந்து இப்போ 6th century CE மாற்றிட்டாங்க. இது கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க, அவர் ஜெருசலம்ல போயிட்டு தான் அத்வைத்தம் கற்றுக்கிட்டு வந்தார் அப்படி. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம டாக்கிள் பண்ணுறது? மாற்றுறதெல்லாம் பண்ண முடியாது சார், அதெல்லாம் வந்து யாராலையும் எதையுமே மாற்ற முடியாது. வரலாற்றையோ சரித்திரத்தையோ மறைக்க முயற்சி செய்யலாமே தவிர அதை வந்து மாற்றலாம் முடியாது. அதனால் யார் மாற்றலாம், விக்கிபீடியா உள்ளே போனீங்கன்னா யாரும் நம்ம யார் வேணாலும் மாற்றலாம். நீங்கள் போய் வேணால் மாற்றிருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுமாதிரி நீங்கள் மாற்றிருங்க, விக்கிபீடியாவில் அதை மாற்றினா முடிஞ்சு போச்சு. அதனால் அதெல்லாம் வந்து சும்மா இந்த சின்னத்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் யாராலையும் மறைக்க முடியாது, அதற்கு காலமே இல்லை. உண்மையிலே சொல்லணும், யாருமே இது வரைக்கும் திருக்குறள் வந்து எப்போ திருவள்ளுவர் சொன்னாருன்னு யாருக்குமே உண்மையிலே தெரியாது. நீங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் படித்தது ஒரு மாதிரி இருக்கலாம், அதற்கு வந்து காலமே இல்லை. அதனால் இது இன்னும் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நம்ம இதுக்கெல்லாம் இந்த காவி உடைய ஏன் போட்டிங்கன்ற மாதிரி தான் இது எல்லாமே. நம்மை பொறுத்தவரை திருக்குறள் என்பது உலக பொதுமறை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் திருவள்ளுவர் இந்துவானா உறுதி, அவர் இந்து தான் அப்படின்றதுலையும் சந்தேகம் இல்லை. வேற எதாவது இருக்கா சார்? வணக்கம் சார். இப்போ வந்து இந்த தீர்வு இயக்கம் வந்து இங்கே போடுறீங்களே, அதே மாதிரி ஏன் எல்லா ஊர்லேயும் போடக்கூடாது? ஏன் அப்படின்னா இன்னும் மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு திருச்சி தஞ்சாவூர் இந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே. எல்லாம் சென்னையிலேயே போட்டு இப்போதான் வந்து துவங்கியிருக்கிறாங்க. அதற்கு உண்டான முயற்சியை உறுதியாக எடுப்போம். ஆனால் இது வந்து உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. இப்போ VOT 24/7 என்கின்ற நம்முடைய நண்பருடைய அந்த யூடியூப் சேனல் தான் இது பண்றாங்க. உலகம் முழுக்க அது சென்று கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன விஷயத்தையும் நாங்கள் உறுதியா செய்வோம். லாஸ்ட் க்வெஸ்சன். தமிழ்நாடு என்பதை பற்றி ஐயா சொன்னார். என்னுடைய ஒரு கேள்வி வந்து, இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களுக்கு எதுக்குமே நாடுன்றது, நாடுனாலே கண்ட்ரின்ற ஒரு ஃபீலிங் உண்டாகும். அந்த ஃபீலிங் வரும்படியாக தமிழ்நாடுன்னு ஏன் இங்கே இருக்கணும், தமிழகம்னே விஷயம் போயிடலாமே, அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வந்து மாற்றினா பெட்டர் வரக்கூடாது. தமிழ்நாடு தமிழ்நாடு தனி தமிழ்நாடுன்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடுன்றதை மாற்றி தமிழகம்னு கொண்டு வாங்க. இப்போ நான் தமிழ்நாடு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்காக நான் வந்து இது இந்தியாவில நான் சொல்கிறேன். நமக்கு இல்லை, மற்றவங்க அதை மாதிரி ஃபீல் பண்ணுறோம், நம்ம தான் எஜுகேட் பண்ணோம். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை உண்மையிலே. இதுதான் இது இஷ்யூ என்னன்னா, அதே அப்புறமா அதுக்கு எதனா ஒன்று சொல்லுவாங்க, அதை எப்படி இந்த தமிழக நாக்கணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி தனி தமிழ்நாடு வேணும்னு போராட்டம் நடந்தது. ஆமாம், அதனால அந்த எண்ணம் வராமல் கிள்ளி அறியணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் உங்களுடைய சஜஷன் இஸ் ஓகே, பட் அதை ஒரு இஷ்யூவாக